பரிசுநாமத்திற்கு மகிமையுண்டாவதாக இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் தேவநாம மகிமைக்காக ஒரு பாடலை பாடி இன்றைய சிந்தனைக்கு நேராக கடந்து செல்வோம். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்ல. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்ல. ஏசுவே ஏசுவே எல்லாமே சுவே, ஏசுவே ஏசுவே எல்லாமே சுவே. உம் தாழும்புகளால் நான் சுகமானேன், உம் வார்த்தையினால் நான் பலனானேன், நான் பலனானேன், நான் பலனானேன். உம் தாழும்புகளால் நான் சுகமானேன், உம் வார்த்தையினால் நான் பலனானேன், நான் பலனானேன், நான் பலனானேன். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்ல. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்ல. ஏசுவே ஏசுவே எல்லாமே சுவே, ஏசுவே ஏசுவே எல்லாமே சுவே. அல்லேலூயா. இந்த நாளிலும் சற்று நேர சிந்தனைக்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஏசாயா 53:5. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இங்கு சொல்லப்பட்டிருக்கு அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஏசப்பாவுடைய தழும்புகளால் நம்ம சுகத்தை பெற்றுக்கொள்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ வியாதினால் கஷ்டப்படலாம், மரண படுக்கையில் கூட இருக்கலாம், ஆனால் நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் இங்கு வேதம் சொல்கிறது அவருடைய தழும்புகளால் குணமாகி. ஒரு மருத்துவமனையில் ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தை சேர்ந்த ஒரு தங்கச்சி இருந்தா. அந்த தங்கச்சி வந்து எழும்பி நடக்க முடியாத அளவில் வியாதிப்பட்டு படுக்கையில் இருந்தா. அந்த தங்கச்சி வந்து இந்த வியாதினால் ரொம்பவும் கஷ்டப்பட்டா. அந்த தங்கச்சிக்கு வந்து இந்த வியாதினால் எவ்வளோ ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க, எவ்வளோ பணம் செலவாக்குனாங்க, ஆனாலும் அவளுக்கு அந்த வியாதியிலிருந்து சுகமே கிடைக்கல. அப்புறம் அந்த தங்கச்சி வந்து டாக்டர்ஸ்லாம் சொன்னாங்க அவள் இன்னும் சில நாட்களே இறந்து போயிடுவாள், அதனால் அந்த தங்கச்சி கேட்குறதெல்லாம் அவளுக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போது அவங்க குடும்பத்தில் இருந்தவங்களாம் ரொம்ப வருத்தத்தோடு ரொம்ப கவலையோடு இருந்தாங்க. அப்போ அந்த தங்கச்சி அவங்க அம்மாட்ட கேட்டால், அம்மா எனக்கு பைபிளில் இருக்கிற வசனத்தை சொல்லித்தாங்க. அவங்க அம்மா வந்து அப்போ வருத்தத்தோடு பைபிளை திறந்தாங்க. அப்போ அவங்க ஏசாயா 53:5 வாசித்தாங்க. அப்போது அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் இந்த வார்த்தையை அந்த தங்கச்சி கேட்டது அவள் உள்ளத்தில் ஒரு பெரிய விசுவாசம். ஏசப்பாவுடைய தழும்புகளால் நான் சுகத்தை பெற்றுக்கொள்வேன் அப்படின்னு ஒரு விசுவாசத்தோடு இருந்தா. அவள் வந்து எப்பவுமே ஏசப்பாவுடைய தழும்புகளால் நான் சுகத்தை பெற்றுக்கொள்வேன் அப்படின்னு ஒரு விசுவாசத்தோடே ஜெபித்து வந்தா. அப்புறம் அவங்க அம்மாட்ட அந்த தங்கச்சி வந்து எனக்கு செப்பல் போட்டு விடுங்கன்னு கேட்டா. அப்போ அவங்க அம்மாவுக்கு தெரியும் அவளால் எழும்பி நடக்கவே முடியாது, ஆனாலும் அவள் கேட்குறாளேன்னு சொல்லி போட்டு விட்டாங்க. அங்கேருந்து எல்லாரும் நினச்சாங்க அந்த தங்கச்சி எழும்பி கூட உட்கார மாட்டான்னு, ஆனால் அந்த தங்கச்சி எழும்பி உட்கார். அவன் நடக்க போகும்பொழுது எல்லாரும் நினைச்சாங்க அவளால் நடக்க முடியாது, அவள் வந்து கீழே விழுந்துருவா அப்படின்னு நினைச்சாங்க. ஆனால் அந்த தங்கச்சி நடந்தா. பார்த்தீங்களா, அந்த தங்கச்சி வந்து ஏசப்பாவுடைய தழும்புகளால் நான் சுகத்தை பெற்றுக்கொள்வேன் அப்படின்னு விசுவாசத்தோடே இருந்தா. அந்த விசுவாசத்தின்படியே ஏசப்பாவுடைய தழும்புகளால் அவள் சுகத்தை பெற்றுக்கொண்டா. இதை போல தாங்க நாமளும் உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ வியாதியோடு இருக்கலாம்,
நீ ஃபெயிலியர் இன்னும் போன்ற பல்வேறு நெருக்கமான நோய்கள் உண்டு, எவ்வளோ கஷ்டங்கள் கொடுக்க வேண்டிய நோய்கள் உண்டு. அந்த நோய்களினால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து ஏசப்பாவுடைய தழும்புகளால் நான் சுகத்தை பெற்றுக்கொள்வேன் அப்படின்னு நீங்கள் விசுவாசித்து ஜெபிக்கும் பொழுது ஏசப்பா உங்களுக்கும் ஒரு அற்புதத்தை செய்வாங்க, உங்கள் வியாதிகளையும் மாற்றி உங்களுக்கும் ஒரு மாற்றத்தை தருவாங்க. ஜெபிக்கலாமா? ஏசப்பா இந்த அருமையான வேலைக்காக மிக்க நன்றி. ஏசப்பா இந்த வேலையில ஏசப்பா இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. ஏசப்பா ஏசப்பா நீங்கள் தான் ஏசப்பா இதை பார்த்து கொண்டிருக்கிற அநேக பேர் ஏசப்பா வியாதினால் கஷ்டப்படலாம் ஏசப்பா. இன்னுமாக அவங்களுக்கு தெரிந்த அநேக பேர் ஏசப்பா கடும் வியாதிகளால் பாதிக்கப்பட்டு மரண படுக்கையில் கூட இருக்கலாம் ஏசப்பா. இப்படிப்பட்ட ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஏசப்பா இப்படிப்பட்ட ஒவ்வொருவருக்கும் நீங்கள் ஒரு விடுதலை கொடுங்க ஏசப்பா. ஏசப்பா அநேக பேர் ஏசப்பா எவ்வளோ ரூபாய் செலவாக்கி ஏசப்பா எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பாங்க ஏசப்பா, எத்தனையோ வருஷங்களாக அந்த நோயினால் பாதிக்கப்பட்டு இருப்பாங்க ஏசப்பா. இப்படிப்பட்ட ஒவ்வொருவருக்கும் நீங்கள் ஒரு சுகத்தை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. நீங்கள் ஒரு சுகத்தை கொடுங்க ஏசப்பா, நீங்கள் ஒரு அற்புத விடுதலை கொடுங்க ஏசப்பா. அநேக பேர் ஏசப்பா எவ்வளோ கொடும் வியாதினால் கஷ்டப்படுறாங்க ஏசப்பா, கிட்னி ஃபெயிலியர் வீசிங் போன்ற பல்வேறு கொடும் வியாதிகள்னால ஏசப்பா எத்தனையோ பேர் ஏசப்பா இறந்து கொண்டிருக்கிறாங்களே ஏசப்பா. ஏசப்பா இந்த வியாதினால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீங்கள் ஒரு விடுதலை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. நீங்கள் ஒரு விடுதலை கொடுப்பீங்கன்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஏசப்பா. ஏசப்பா அநேக பேர் ஏசப்பா மரண படுக்கையில் கூட இருப்பாங்க ஏசப்பா. ஏசப்பா அவங்க எல்லாருக்கும் நீங்கள் ஒரு விசை இறங்குங்க ஏசப்பா. நீங்கள் எல்லாருக்கும் ஒரு விடுதலை கொடுப்பீங்கன்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஏசப்பா. நீங்கள் வியாதியோடு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு சுகத்தை கொடுப்பதற்காக நன்றி ஏசப்பா. நீங்கள் பொறுப்பெடுத்து கொள்ளுங்க, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தும் பாதுகாத்து நடத்துங்க, பலப்படுத்துங்க. மீப்பர் மூலம் ஜெபங்கேலும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன். எல்லாரும் ஜெபித்தீங்களா? நீங்கள் இந்த வசனத்தை போன்று அவருடைய தழும்புகளால் நான் சுகத்தை பெற்றுக்கொள்வேன், அந்த தங்கச்சியை மாதிரி ஏசப்போடைய தழும்புகளை நான் சுகத்தை பெற்றுக்கொள்வேன் அப்படின்னு விசுவாசித்து ஜெபிங்க. ஏசப்பா உங்களுடைய வியாதிகளையும் மாற்றி உங்களையும் ஆசீர்வதிப்பாங்க. ஆமேன்.